வெல்கம் டு லைஃப் ஆஃப் குக்கிங். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டியாக திருவாதிரை களி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பச்சரிசி, பாசிப்பருப்பு, ஏலக்காய், வெல்லம், நெய், முந்திரி, திராட்சை. இப்போ நம்ம இது களியை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் ஒரு டம்ளர் பச்சரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. மிதமான தீலையே வச்சிருக்க பாசிப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 4 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம அரிசியெல்லாம் நல்லா பொறி மாதிரி பொரியணும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். நம்ம வறுக்கிறப்பயே நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். நம்ம அரிசி பருப்பெல்லாம் இந்த அளவுக்கு வறுத்தா போதும். ஒரு கப் பச்சரிசிக்கு நம்ம 2 கப் வெல்லம் ஆட் பண்ணால் நல்லா தித்திப்பாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வெல்லம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1.25 கப் இல்லை 1.5 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 கப் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1.5 டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் கரைஞ்சால் போதும், நம்மளுக்கு பதம்லாம் தேவையில்லை. நம்ம அரிசி பருப்புலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு. அது மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சா போதும். நல்லா ரவை மாதிரி இருக்கணும். தேங்காய் வந்து நம்மளுக்கு 4 ஸ்பூன் கிட்ட தேவைப்படும். நான் மிக்சியிலேயே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெல்லம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறப்ப நம்ம தேங்காவை ஆட் பண்ணிடலாம். உங்கள் வெல்லத்தில் தூசிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சுத்தமான வெல்லமாக இருந்தால் நீங்கள் வடிகட்ட தேவையில்லை. நம்ம வெல்லம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம பச்சரிசி, பாசிப்பருப்பு, ஏலக்காய் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணியிருக்கோம்ல, அந்த பொடியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கட்டி கட்டியே ஆகாமல் இருக்கும். சிம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்துலேயே அது நம்மளுக்கு திக்காக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக இதுக்கு நான் 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆட் பண்ணியிருக்க நெய் எல்லாத்தையுமே அந்த களியை நல்லா அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா நம்மளுக்கு சூப்பராக அது திரண்டு வரும். இப்போ நம்மளோட திருவாதிரை களி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பேனில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் முந்திரி, திராட்சைலாம் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த வறுத்து வச்சிருக்க முந்திரி, திராட்சை இந்த நெய்யோடு சேர்த்து அப்படியே நம்ம களியில் ஆட் பண்ணிடலாம். களியோட அந்த முந்திரி திராட்சையை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம களி வந்து டைம் ஆக ஆக இன்னும் நல்லா கெட்டியாகும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான இந்த திருவாதிரை களியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.